அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா இவல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய அழகிய உபதேசங்களை நாம் தொடராக அறிந்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்றைக்கு நாம் பார்ப்பது பெருமையடிப்பதை பற்றி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே 17வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், வனா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா இன்னக்கு லன் தஹ்ருக்கல் அர்த வலன் தபுலுகுல் ஜிபால தூலா. வலா தம்ஷி ஃபில் அரதி மரஹா இன்னக்கலன் தஹ்ருக்குல் அரத வலன் தபுலுகுல் ஜிபால தூலா. நீங்கள் பூமியிலே பெருமையோடு நடக்காதீர்கள். ஏன்? நிச்சயமாக நீங்கள் பூமியை பிளந்துவிடவும் முடியாது. இன்னக்க லன் தஹ்ருக்குல் அரத வலன் தபுலுகுல் ஜிபால தூலா. நீங்கள் பூமியை பிளந்துவிடவும் முடியாது, மலையின் உச்சின் அளவுக்கு நீங்கள் உயர்ந்து விடவும் முடியாது. பூமியை நீங்கள் பிளந்துவிடவும் முடியாது, மலையின் உச்சின் அளவுக்கு நீங்கள் உயர்ந்து விடவும் முடியாது. உங்களுக்கு எதற்கு பெருமை? அதனால் பெருமை அடிக்காதீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை இந்த சமூகத்திற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இபலிஸ் காஃபியராக, ஷைத்தானாக, தீய சக்திகளின் தலைவனாக ஆகியதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு காரணமே அவனிடத்தில் இருந்த பெருமைதான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகின்றான், வஇதுக்குல் நாரில் மலாயிக்கத்தி ஸ்துதூலி ஆதம ஃபஸஜது இல்லா இபிலீஸ அபா வஸ்தக்பர வக்கான மினல் காஃபிரீன். நாம் மலக்குமார்களுக்கெல்லாம் கட்டளையிட்டோம், எல்லோரும் கீழ்ப்படிந்தார்கள். ஆதமுக்கு சஜிதா செய்யும்படி நாம் கட்டளையிட்டோம், எல்லோரும் சஜிதா செய்தார்கள். இல்லா இபிலீஸ, இபிலீஸை தவிர, அபா அவன் மறுத்துவிட்டான், வஸ்தக்பர அவன் பெருமையடித்தான், ஒக்கான மிரல் காஃபிரீன் அவன் காஃபிர்கள் இன்றும் உள்ளவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சைத்தான் மலக்குமாருடைய சபையில் இருந்தாலும் கூட அவன் பெருமையடித்ததின் காரணமாக அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டான் என்ற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே நமக்கு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆக பெருமை என்பது ஷைத்தானுடைய குணம் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும்.